Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது boiled eggல ஒரு டிஃபரண்டான கிரேவி. அதுக்கு நான் மூணு boiled egg எடுத்துர்க்கேன். வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். ரெண்டு வெங்காயம் வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சிருக்கேன். ஒரு 4-5 பல்லு. ரெண்டு தக்காளி நான் வந்து பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த முட்டையை நம்ம வந்து கிரேட் பண்ணிக்கிறோம். நல்லா துருவி வச்சிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கிரேட் பண்ணுறது தான் வந்து இந்த டிஷ்ஷுக்கே ஒரு சூப்பரான டெக்ஸ்சர் கொடுக்க போகுது. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானோடனே கடுகு தாளிச்சுக்கிறேன். இப்போ அதில் அந்த இடித்து வச்ச பூண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க ஆனியன்ஸையும் அதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிரேவி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இது வந்து சப்பாத்தி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, ரைஸ் வெரைட்டிஸ்க்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதில் தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட். ஸோ ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா முட்டையை நம்ம வந்து நல்லா கிரேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதுனால ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு இதில் தண்ணி ஆட் பண்ணி இந்த கிரேவி நல்லா குக் ஆகணும். ராஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகணும். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முட்டையில் தான் செஞ்சீங்க அப்படிங்கிறதே தெரியாது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போய் கிரேவி நல்லா திக் ஆகணும். ரொம்ப தண்ணியாக இருக்காது, இது செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் பிரெட்டு நடுவில் கூட பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு நடுவில் கூட இந்த ஃபில்லிங் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நல்லா நம்மளோட கிரேவி திக்காகி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம துருவி வச்சுருக்க அந்த முட்டையை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை நல்லா அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி. ரொம்ப நேரம் இதுக்கு மேலே குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா முட்டை ஆல்ரெடி வெந்தது, இதுவும் வந்து பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. ஸோ நல்லா அது ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கிளறி விட்டுடலாம். ஸோ இது எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ், ரைஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா செமி கிரேவியாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரைஸ் வெரைட்டிஸ் கூட இது சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.